அந்த சனிக்கிறப்போ அந்த மூணு சார் எடுத்தேன் மற்றது இது வந்து நான் ஃபுல்லாக எல்லாமே கேம் படி இல்லை கலர் எடுத்து போடையிலாது எல்லாம் க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி குருடி இருப்பீங்க அப்படியாது ஆகம் MT15 நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க இன்றைக்கு பைக் இன்றைக்கு தான் வந்திருக்கு. நான் வீடியோ வந்து இன்றைக்கு எடுத்துக்கிறேன் மூணு பைக் கலர் இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. மூணு நீக்கு ப்ரைஸ் என்னன்றது நான் இப்போ கதைக்காதபடியாக நான் இதில் சொல்லல, பட் அந்த பைக்கின் வீடியோ போய்க்க கீழே போகும் ப்ரைஸ் என்னன்றது தெளிவாக சொல்லி கூட. இப்போ இங்கே இருக்கிற கத்தாரி அதாவது இது ஷோரூம் கத்தாரி ஓனரோட நான் கதைச்சிருக்கேன். ஸோ நான் என்ன ஆல்ரெடி ரெண்டு பைக் மூணு பைக் வீடியோ போட்டிருக்கிறேன். நாங்கள் வீடியோ பார்த்து நிறைய பேர் பைக் எடுத்திருக்காங்க. டிரெக்டாக நீங்கள் வந்து எடுக்கிறேன் எடுத்து கொடுங்க, லொக்கேஷன் போடுறேன். அப்படி இல்லை நீங்கள் என் மூலமாக வர பண்ணால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதாவது வந்து டீட்டெயில்ஸ் ஓகே, பேமெண்ட் ஓகே, பைக் எடுக்க போகிறீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள், நான் கட்டாயம் வருவேன். கார்கோ விஷயமா பிரச்சனை இல்லை, நான் அவங்களோட கதைப்பேன், ஒரு பிரச்சனையுமே இல்லை. பைக்கை வீடியோ பாருங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா அடுத்த வெரைட்டியாக அடுத்த பைக் நிறைய கேட்டோன்னு இருந்த அளவுக்கு பைக் ரக்கி செய்கிற அளவுக்கு ரக்கி கொடுக்குற அளவுக்கு கூட நான் கதைச்சிருக்கிறேன். ஸோ வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் விடுதாங்க. வெறித்தனம் வேர்ல வேர் பண்ணுறோம். MT15 பட்டைய கிளப்பு தெரியும் எல்லோரும். நீங்கள் MT15 வேணும் ப்ராண்டு காட்டிங்க. R15 போயிட்டு இப்போ MT15 வந்துருக்கு சரி. 2024 பிராண்ட் நியூ சரியா, ஒரித்தனமாக இருக்குது. இதில் வந்து 1, 2, 3 கலராக, இதில் இந்த கலர் ஒன்று, இந்த கலர் ஒன்று, இந்த கலர் ஒன்று, மூன்று கலர் வந்துருக்கு. இது வந்து இங்கே பின்னுக்கும் ஏபிஎஸ் இருக்குது, முன்னுக்கும் ஏபிஎஸ் இருக்குது. R15 மோன்ஸ்டார் எடிஷன் ஒருத்தனை, இந்த கலர் ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான லுக் கொண்டது. வேணுமெண்டாக்கள் நான் என்ன நம்பர் போடுறேன்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்ன பிரச்சனைனா நான் டீட்டெயில்ஸை வடிவாக உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு வேணுமெண்டாக்கள் எனக்கு காசு இருந்து ரெடி, நான் மட்டும் நம்பரை போடுங்க. எடுக்கிறதுக்கு வாரதுக்கு நான் வருவேன் வந்து, நான் இங்கே வருவேன். அந்த கத்தாரி இங்கே ஓனரோட எனக்கு தெரியும் லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் நான் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு உங்களை கூட்டி கொண்டு வருவேன் நீங்கள் பைக் எடுக்கிற இடத்துக்கு. ஓகே, இதில் வந்து என்னென்னா புதுசாக அவங்களுக்கு கொடுத்துருக்குற ஆப்ஷன் அதுக்கு மீது உங்களுக்கு வந்து ப்ளூடூத் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த பைக்கு. பைக்கை பார்க்குறதுல ஒரு சுகம் உண்டு. இது என்ன ஸ்டீல் ட்ராப்பர் போட்டு அமர்த்தாமல் இல்லை வளையணும் இல்லை. இந்த மாதிரி ஆண்ட்ரோ R15 இந்த மோன்சார் எடிஷன் R15 Black MT15 ஒன்று ரெண்டு மூன்று, இதில் மூன்று பைக் நிற்கிது. அதனால் ஹெட்செட் வெர்ஷன் 4 நிற்கிது. வேறு லெவல் பைக்கு நிற்கிற இஷ்டம் போல் பைக் நிற்கிது. விருப்பினாக்கள் எடுக்கணுமெண்டா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லை நீங்கள் டேரெக்டாக வந்து காய்ச்சி எடுப்பீங்கன்னா எடுத்துக்கொள்ளுங்க. ப்ரைஸில் வித்தியாசம் இருக்குன்றது எனக்கு தெரியல, பட் ஆனால் நான் வேறு நேரடியாக ஷோரூம் மேனேஜரோட எனக்கு நான் இங்கே வந்து கதைக்கிறேன் நான். அப்போ நீங்கள் எடுக்கணுமெண்டா எனக்கு தொடர்பு கொள்ளணும்னா என்னட்ட வாங்கலை நான் வாரேன் உங்களோட சேர்ந்து. அப்படி இல்லை நீங்கள் வந்து எடுப்பீங்கன்னா டேரெக்டாக நீங்களே வந்து எடுத்துக்கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை சரியா. இதுதான் அந்த மூன்று பைக்கின கலர் விலை என்ன பண்ணுறதை நான் இதில் ப்ரைஸ் போடுறேன்னா எல்லாம் பார்த்துட்டீங்க. ஓகே, எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. இப்போ என்ன நான் விஷயம் சொல்லணும்னா பைக் உண்மையிலேயே ப்ரைஸ் இப்போ என்ன விளையாடுதாண்டா இங்கே 12,500 கிட்ட வருது. இப்போ அதான் R15 வந்து 12,000 போகுதா இல்லை கலருக்கு வேறு வேறு ப்ரைஸ் வரதால இது 12,000 ரியால் வருது. இது வந்து மற்ற எடிஷனுக்கு கலர் கொஞ்சம் கொஞ்சம் மாறலாம், சிலவள ப்ரைஸ் வந்து இப்போ கருப்புக்கு மோன்ஸ்டாருக்கு ஒரு கொஞ்சம் ப்ரைஸ், இதுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் மாறி வரும். அது வந்து அது பெரிய விலை வித்தியாசம் பெறாது. ஸோ 12,000 ரியால் வருது. அப்போ நீங்கள் எடுக்கிறதுக்கு பேமெண்ட் சரியாக ரெடியாக இருக்கிறார்கள், பேமெண்ட் கையில் இருக்கிறார்கள் சுவரண்டா கன்ஃபார்ம் பண்ணா எனக்கு டிக்டாக் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். என்ன நம்பர் போடுறேன்டா, என்ன பிரச்சனைனா நான் நம்பர் இதில் உண்மையிலேயே நம்பர் இதில் போடுறதில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு தெரியும். நார்மலாக எனக்கு நான் நம்பர் போடாமல் எனக்கு நம்பர் கோல்கள் வந்து இப்போ நான் வேறு சிம் நம்பரை போடுறதும் பர்சனல் நம்பர் போடுறதும் நம்ம ஒரு அவசரத்தில் வேறு சிதம் இன்றைக்கி கூட 3-2 ஃபோன் எடுக்க வேண்டி வரும், அடுத்த பைக் டீட்டெயில்ஸ் சொல்கிறதுக்கு வரும். அதாவது வந்து அந்த உண்மையில் எல்லாருமே
என்னோட டீட்டெயில்ஸ் கேட்குற எல்லாருமே பைக் எடுக்கிறது இல்லை, சும்மா அவங்கள இது அந்த விளக்கத்துக்காக கேட்குறதுக்கு. அதுக்கு தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், ஒரு வீடியோவை கண்டினியூவாக கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஒரு 15 நிமிஷம் வீடியோ உண்டு, அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு டீட்டெயில்ஸுமே கிடைக்கும். ஒரு ஐடியா கேட்குறதுக்காக எடுத்து இது பண்ணாதீங்க. பைக் எடுக்கிறதா இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள், நீங்கள் சூப்பராக எடுப்பீங்கன்னா நான் வாரதுக்குன்றடி அங்கே வாரதுக்குன்றடி. என்னென்னா நான் ஆல்ரெடி 2-3 வீடியோ போட்டிருக்கிறேன், மேனேஜர் நல்ல மாதிரி, அவன் கத்தார் ஓனர் நல்ல மாதிரி. ஸோ உங்களுக்கு எடுக்கணுமாக இருந்தால் சுவராக மெசேஜ் பண்ணுங்கள், எடுக்கலாம். நிறைய ஸ்ரீலங்காலேருந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. ரூல்ஸ் இதுதான் ப்ரோ, யாராக இருந்தாலும் இங்கே இருக்கிற ஒரு ஆள் வந்து அந்த இங்கே இருக்கிற ஒரு ஆளுடைய பேரில் பைக் ரிஜிஸ்டர் பண்ணப்படணும், அவங்க அங்கே வரணும், சரியா? இதுதான் ரூல்ஸ். அங்கே அதாவது வந்து ஒரு 40 நாளுக்குள்ள வரும், 45 நாளில் பைக் அங்கே வரும், அங்கே வந்தோன்னு எடுக்கிற மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிற ஆள் அங்கே வரணும், இது ரூல்ஸ். செகண்ட் வந்து இப்போ 390cc ஆர் நீங்கள் எவ்வளோ சிசி பைக்கில் பெரிய கேட்டாலும் ஒரே ஒரு ரூல்ஸ் தான். இது ஜப்பான்லேருந்து அன்ரிஜிஸ்டர் பண்ணுற பைக் ஒன்று வந்து ஸ்ரீலங்காவில் வச்சுருக்கிற மாதிரி ஒரு விளையாட்டே இல்லை. கத்தாரில் ரூல்ஸ் வந்து வேறு, இங்கே இருக்கிற பைக் பதிவு செய்யப்பட்ட எஸ்டிமாராக காட்டுருக்கு, இன்சூரன்ஸ் காட்டுருக்கு, ஸோ அவங்களோட புக் இருக்குது. நாங்கள் இங்கே திருப்பி ஃபாஸுக்கு அதாவது வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு போட்டு அவங்க கேன்சல் பண்ணுற பேப்பரில் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ நாங்கள் இங்கே வந்து எல்லாம் கள்ள வேலை செய்து சிசி குறைச்சோ இல்லை கொண்டு வந்தோம் அன்ரிஜிஸ்டர் பண்ணி அங்கே வச்சுருக்கலாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது இது சம்மந்தப்பட்ட மேலதிக விவரங்கள் வேணுமென்ற ஆக்கள் மேலதிக வீடியோக்களை பாருங்கள். இந்த பைக் வேணும்னு நினைக்கிற ஆக்கள் மெசேஜ் பண்ணுங்கள், சரியா? நிறைய பேருக்கு மேக்ஸிமம் நான் ரிப்ளை பண்ணி கொண்டிருக்கிறேன். தேங்க்யூ எல்லாருக்குமே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் ஒன்று தாங்க, வேறு லெவலில் வீடியோன்ற அடுத்த இன்னொரு வீடியோ நிஜமாக நான் ஒரு அதோட ரிசல்ட்ஸ் சரியாக விரட்டுக்குன்னு பார்த்துட்டுருக்கேன். கிடச்சோடனே நான் ஒரு ஓப்பனாக டிக்டாக்கில் நான் ஒரு போஸ்ட் ஒன்று போடுவேன், அதை மேக்ஸிமம் ரிப்ளை பண்ண முடியாது பண்ணுங்கள், நான் அவங்களுக்கு அதை எப்படின்றதை சொல்லித்தரேன், சரியா? என்ன விளக்கம்ன்றதை நான் உங்களுக்கு இதில் சொல்லலை, நான் அதுக்காக அந்த ரிசல்ட் சரியாக அவங்க செஞ்சுருந்தா ஒரு ஆப் சம்மந்தப்பட்டது அந்த ரிசல்ட்ஸ் அவங்க சரியாக செஞ்சுருந்தா நான் உங்களுக்கு அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ காய்ஸ்.